ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் என்ன சம் பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 1.17 அதுல வந்து சம் என்ன கொடுத்திருக்காங்க இஃப் எஃப் ஃப்ரம் ஆர் மைனஸ் மைனஸ் 1,1 டு ஆர் இஸ் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கும்போது எஃப் வந்து எஃப் வெரிஃபை வெதர் எஃப் இஸ் 1:1 ஆர் நாட்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம், அசம்ஷன் பண்ணிக்கலாம். என்ன அசம்ஷன் பண்ணிக்கலாம்னா வி ஸ்டார்ட் வித் த்ரீ அசம்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 1:1 எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம என்ன அசம் பண்ணிக்கலாம்னா இது வந்து 1:1 இருக்கும் அப்படின்னு அசம் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எஃப் ஆஃப் ஒய் என்னவா இருக்குன்னா ஒய் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கும். சரி, இப்போ வந்து இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் இன் டூ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஒய் வந்து ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கும். இந்த எக்ஸ் டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறிச்சுன்னா இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மாறிடும். சரி, இப்போ இதை வந்து நம்ம வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் இன்டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும்னா ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டூ ஒய் இப்போ மைனஸ் ஒய். சரி, அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கட்டும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்ம்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம். அப்போ தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, இப்போ மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய்ங்கிறது ப்ளஸ் ஒய் ஆயிரும் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கம்பைன் பண்ண போகிறோம். எது எதையும் கம்பைன் பண்ணோம்னா காமனாக இருக்க டைம்ஸ் மட்டும் கம்பைன் பண்ணலாம். இதில் பாருங்கள் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இது ஒய் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அது ரெண்டு மட்டும் கம்பைன் பண்ணலாம். அப்புறம் எக்ஸ் ஒய்யை வந்து ரிமைனிங் டைம்ஸ் அப்படியே. அப்போ தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சரி, இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குன்னா எக்ஸ் ஒய் இருக்குது. தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஒய் இன் டூ இதில் எக்ஸ் ஒய்யை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன டைம் கிடைக்கும், இதில் ஒய் ஸ்கொயர் போயிடும், அப்போ எக்ஸ் டைம் போயிடும், அப்போது ஒரு ஒய் போயிடும். அப்போ ஒய் ஒய் மைனஸ் இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் வெளியில் வந்துடும், ஒய் டேர்ம் வந்து வெளில வந்துடும், அப்போ எக்ஸ் மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் இதில் வந்து 1 வந்து காமனாக வெளில எடுக்கலாம், 1 காமனாக வெளில எடுத்தோம்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு ஆகும் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சரி, தட் இம்ப்ளைஸ் இது ரெண்டுக்கு பொதுவாக என்ன பாருங்கள் காமன் என்ன இருக்குது, ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸா, அப்போ டேக்கிங் அவுட் சைட். அப்போது ரிமைனிங் டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணணும், அதாவது எக்ஸ் ஒய் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஒரு டைம் ஆகும், ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு தனித்தனி எடுக்கணும். இது ரெண்டுலேருந்து சிம்பிளை பண்ணால் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஆன்சர் கிடைக்குது, இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு கிடைக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன்னா, ஸோ இஃப் வி செலக்ட் டூ நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஸோ தட் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படிங்கிறத வந்து நான் வந்து எடுத்துட்டேன். அப்படி எடுத்தனா என்ன வரும் ஆன்சர்னா தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்யா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 2 - 1/2 7 -1/7 -2 - 1/7 அப்படிங்கிற நிறைய வந்து ஆர் சம் அமாங் இன்ஃபினிட்லி இன்ஃபினிட்லி மெனி பாசிபிள் பேர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் கிடைக்கும். நான் வந்து இந்த மூணு டேர்ம் மட்டும் எடுத்துட்டேன். சரி, இப்போ தஸ் இப்போ இந்த எஃப் ஆஃப் டூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எதுக்கு பதிலாக இந்த அந்த டைமில் சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு 2 - 2² - 1 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து மேலே டினாமினேட்டர் 2, கீழே டினாமினேட்டரில் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 - 1 அப்படியே, அப்போ 2 - 4 - 1 - 3 இப்போ 2/3ங்கிற ஆன்சர் கிடைக்கும். இப்போ -1/2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் மேலே எக்ஸா -1/2 டிவைடட் பை -1/2 த ஹோல் ஸ்கொயர் -1 தட் இஸ் ஈக்குவல் டு -1/2ங்கிறது நியூமரேட்டர் அப்படியே. கீழே வந்து 1/2 -1/2 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 1/4 ஆயிரும் -1 இஸ் ஈக்குவல் டு -1/2 டிவைடட் பை இதை வந்து எல்சிஎம் எடுக்கணும் 4 × 1 = 4 -4 + 1 இப்போ -3 -3 / கீழே டினாமினேட்டர் 4. சரி, இதை மறுபடியும் சிம்பிளை பண்ணலாம், மேலே இருக்கிற டைம் அப்படியே மைனஸ் மைனஸ் கேன்சல். இப்போ 1/2 × 4/3 இது வந்து ரெசிப்ரோக்கராக மாறிடும், இன்டூ ஆகும்போது ரெசிப்ரோக்கராக மாறிடும். அப்போ 3/4ங்கிறது 4/3 ஆயிரும். அப்போ 2 - 4 கேன்சல் பண்ணணும், மேலே வந்து அப்போ 2 கிடைக்கும், கீழே வந்து 3 கிடைக்கும். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்யா இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, இது மட்டும்தான் ஆன்சர் கிடைக்கும். எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -1 மட்டும் தான் கிடைக்கும், எக்ஸ் ஒய்ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்காது, ஈக்குவல் தான் கிடைக்காது. அப்போது ஹென்ஸ் இட் இஸ் நாட் ஏ 1:1.